अंतर्दृशम सांजनया मुनीनाम मुनीनाम अंतर्दृशम महर्षिय मन कण मन कण के कर्पूर सलाकर अभी कर्पूर कुछ मारि आग कर्पूर कुछ नीलवैनार मैय अंजन मुड़ मुन मन कण के अट्ठने पेमा अब सी सोष पड़ा आग भक्त पेरमाणुके पार्क मुझा अभी कष्टपी पाल प्रवृत्ति पड़ा पाला कण मन कण मई अंत मई मन कण पेरमा पार्क मुझे पड़ी उलोक स्वामी देशी साधि मुक्तामयूख प्रकरै सुभद्रा कृष्णा महेन्द्रो बलरश्मिजालैः मान्या मुरारेः मणिपादुके त्वं विहारयुक्ता विजयं वृणोषि मुक्तामयु श्लोकम् 542 मुक्तामयूख प्रकरैः सुभद्रा कृष्णा महेन्द्रो बलरश्मिजालैः मान्या मुरारेः मणिपादुके त्वं विहारयुक्ता विजयं वृणोषि मुनिवर्களுடைய பக்தியை பற்றி பேசியதும் பக்தி பண்ண முடியாதவர்களுக்கு என்ன வழி அப்படின்னா பிரபத்தி தான் வாழ்க்கை வழி அந்த பிரபத்தியே ஆர் உபதேசித்தா கண்ணன் உபதேசித்தா அது ஆர் கேட்டா அர்ஜுனன் கேட்டான் ஆகையினால भक्ति की बदलाव प्रवृत्ति पड़ा अंद प्रवृत्त कर्णन अर्जुन उपदेश प्रवृत्त अनुष्ठा नाम अंद मुक्त पर प्रवृत्ति की बदला मुझे प्रवृत्ति भक्ति की बदला भक्ति अनुष्ठिक मुझे प्रवृत्ति अनुष्ठिकल श्लोक ना सुख का देवी நீ எப்படி இருக்கிறாய் முக்தாமயூக பிரகரை சுபத்ரா முக்தாமயூகை முக்தா முத்துக்கள் முத்துக்களுடைய கிரணங்கள் இருக்கேன் அது நிறைய ஒளி வீசுறது அந்த முத்து கிரணங்களால பார்த்தா உன்னை சேவிச்சு அப்படி இருக்கே நீ சுபத்ரா ரொம்ப அழகா இருக்கு மங்களமா இருக்கு தெரிஞ்சா உன்னை சேவிக்க முடியா இருக்கு இந்த முத்துக்களுடையனால மேலும் எப்படி இருக்க கிருஷ்ணா மகேந்திரோ பரஸ்மிஜாலை மகேந்திரோபுரம்னா இந்திரன் இலக்கல் அந்த இந்திரன் இலக்கலனுடைய ஒளி வீசுறத அதன் மேல வீச கொஞ்சம் கருமை ஏற்படுகிறது உனக்கு அதனால கிருஷ்ணா நீ கருப்பாகவும் இருக்க இந்த இதனுடைய இந்திரன் இலக்கலனுடைய ஒளியினால மன்யா முராரேக மணிபாதுகேத்வம் முராரேக மான்யா புரிஞ்சா எம்பெருமான் உன்னை விட்டு எங்கேயும் வெளியில கிளம்ப மாட்டான் ஆனா கிருஷ்ணனுக்கு மதிக்கத்தக்கவளாக எம்பெருமானுக்கு மதிக்கத்தக்கவளாக நீ இருக்காய் விஹாரயுக்தா விஜயம் எம்பெருமான் அசுர விஜயத்துக்காக புறப்பட்டானே ஆகிய போகும் இடங்களெல்லாம் வெற்றிதான் இல்லத்தினால பாதுகாதேவி நீ கூட வரையோ எம்பெருமானோட அதனால பாதுகாதேவி இருப்பதனால பாதுகாதேவியை சாத்திக் கொண்டு எம்பெருமான் வெளியில இருந்துள்ள அசுரமான புறப்பட்டானே ஆகிய எங்கும் வெற்றியே பெறுகிறான் அப்படி வெற்றி அளிக்கக்கூடியவராக நீ இருக்கிறாய் என்று பொதுவாக பாதுகைய ஸ்தோத்திரம் பண்ணுவதாக தெரிகிறது இந்த ஸ்லோகத்தில் இதிலேயே இன்னொரு அர்த்தத்தையும் நமக்கு தெரிவிக்கிறார் சுவாமி அழகாக எப்படி முக்தாமயூகை பிரகரை சுபத்ராம் அதெல்லாம் முத்துக்கள் அறிந்த அழகான சுபத்ரா தேவி இருக்காளே அந்த சுபத்ரா சுபத்ரா என்பதனால கண்ணனுடைய தங்கையான சுபத்ரா தேவியை குறிப்பிடுகிறார் கிருஷ்ணா மகேந்திரோ பரஸ்மிஜாலை திரௌபதி சற்று கரியவள் அவளுக்கு பேரும் கிருஷ்ணான் கிருஷ்ணா திரௌபதிக்கு பேரும் ஆக மகேந்திர உபர ரஷ்மிஜாலைகி இந்திரநீலக்கள்னால ஏற்படக்கூடியதான அந்த நீல நிறம் இருக்கேன் அந்த நிறத்தை கொண்டு கிருஷ்ணையா இருக்கேன்னு அர்த்தம் கிருஷ்ணான திரௌபதியாக நீ இருக்கேன் அதனால சுபத்ரா தேவியையும் கிருஷ்ணா என்று திரௌபதி தேவியையும் நீ குறிப்பிட்டான் அவ ரெண்டு பேரும் அவ ரெண்டு பேரும் அர்ஜுன விரும்புறவா
இல்லையா, அர்ஜுனுடைய மனைவிமா இருக்கணும். அதனால அந்த அர்ஜுனனை இப்ப எப்படி வாபத்தார் அப்படின்னு கேட்டாக்க, மன்யாம் முராரேகே மான்யம். கண்ணன் என்ன பண்ணா, கண்ணன் அந்த சுபுத்ரா கல்யாணத்தையும் நடத்தி வச்சான், அந்த காலத்துல திரௌபதி கல்யாணத்தையும் அவரை நடத்தி வச்சான். ஆகினால கண்ணனுக்கு மதிக்கத்தக்கவளாக, கண்ணனால உதவியை பெறக்கூடியவர்களாக ரெண்டு பேரும் இருக்கா அந்த இடத்துல இல்லையா. அப்ப நீ விகார யுக்தா விஜயம் ரணோஷி, அது விகார யுக்தா விஜயனோட, அதாவது இந்த காலத்துல சந்தோஷத்தை அனுபவிக்கும் காலத்துல என்ன பண்ற, அர்ஜுனோட சேர்ந்து சந்தோஷத்தை அனுபவிக்கிறார். விகார யுக்தா விஜயம் ரணோஷி, ஆக பாதுகாதியானவர் சுபத்திரையாகவும் திரௌபதியாகவும் இருந்துட்டு விஜயம் அர்ஜுனனை தனக்கு மனைவியாக, அர்ஜுனனை தனக்கு கணவனாக வகிக்கிறார் என்று இந்த இடத்துல கண்ணனுடைய உதவியினால திரௌபதி விவாகமும் சுபுத்ரா விவாகமும் நடந்த விஷயத்தை நமக்கு சிலேசையாக அழகாக இந்த இடத்துல காட்டுகிறார். கண்ணனையும் நினைக்க வேண்டிய காரணம் என்ன, கண்ணனையும் விஜயனையும் நினைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஸ்லோகத்துல பிரபல் பக்தியை பத்தி பேசியாச்சு, பக்தியை எடுத்து பிரபத்தியானது அர்ஜுனனுக்கு உபதேசித்தது தானே பிரபத்தி, அதனால கண்ணன் நினைவுக்கு வரவே கண்ணன் அர்ஜுனனையும் நினைத்து இந்த ஸ்லோகத்துல அழகாக நமக்கு இன்னொரு மறைமுகமான முறையில அந்த அர்த்தத்தை எடுத்து காட்டி நமக்கு மனதை மகிழ்விக்கிறார் சுவாமி தேசிகன். இஜித்ரவர்ணம் மணிவாதுகே துவாம் சண்டோமயீம் சாமனிபத்ரகீதிம் முனீந்திரஜுஷ்டாம் திவதாம் முராரே பிரத்யாயிகாம் காஞ்சித் ருஜம் பிரதீமஹாம். ஸ்லோகம் 543. இஜித்ரவர்ணம் மணிவாதுகே துவாம் சண்டோமயீம் சாமனிபத்ரகீதிம் முனீந்திரஜுஷ்டாம் திபதாம் முராரே பிரத்யாயிகாம் காஞ்சித் ருஜம் பிரதீமஹாம். இந்த ஸ்லோகத்துல காஞ்சித் ருஜம் பிரதீமஹா, பாதுகா தேவி உன்னை ஒரு ரிங் மந்திரமாக நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அப்போ ருக்குக்கும் பாதுகா ரிங் மந்திரத்துக்கும் பாதுகா தேவிக்கும் என்ன ஒற்றுமை அப்படின்னா, அதை சாதிக்கிறார். இப்போ அதை சேவையாக சாதிக்கிறார். பாதுகா தேவி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டோம்னாக்க, மணிபாதுகே நீ எப்படி இருக்க அப்படின்னா, விசித்திர வர்ணம் மணிபாதுகே துவாம், விசித்திரமான வர்ணங்களோடு கூடியிருக்கேன். நீ தெரிஞ்சா பலவித நிறம் கொண்ட ரத்தனங்கள் அழைக்கப்பட்டிருக்கு அப்படின்னால, பாதுகா தேவி பல நிறத்தோட கூடியிருக்கா. விசித்திர வர்ணம் எப்படி இருக்கா, சந்தோமயீ, சந்தோஷம்னா இஷ்டம் அர்த்தம், தன் இஷ்டப்படி தன் இஷ்டப்படி பெருமாளை அங்கெங்க அழைச்சிட்டு சஞ்சாரம் பண்ற அப்படி இருக்கே நீ, இன்னும் எப்படி இருக்க அப்படின்னா, சாம நிபத்ரகீதி, உன்னிடத்துல பல பேர் வந்து நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் இந்த தப்பு பண்ணி விட்டேன் இதெல்லாம் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்லோகரூபமாக பாடி தன்னை எல்லோரும் பிரார்த்திக்கிறார்கள். அப்படி நல்ல வேலை நீ இருக்க, நல்வார்த்தைகளால பாதியை சமாதானப்படுத்தி என்னுடைய தப்புகளெல்லாம் போக்கி நான் அனுகிரகிக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லி பல பேர் வந்து உன்ன பாராட்டின் இருக்கான். சாம நிபத் இருக்க முனிவர்களோடு கூடி இருக்க, உயர்ந்த முனிவர்கள் எல்லாம் என்ன பண்றான், வந்து சேவிச்சு உன்ன பிரார்த்திக்கிறான் எல்லாரும். திபதாம் திபதாம் அப்படின்னு கேட்டவனாக்க, பதம்னா திருவடி, திபதமா ரெண்டு திருவடி உடையவா இருக்கு. நீ பாதுகா தேவிக்கு பெருமாளுடைய ரெண்டு திருவடி இருந்தா ஆசிரியம், அது ரெண்டு திருவடி இருந்தாலும் பாதுகா இருக்கா, அதனால திபதாம் ரெண்டு திருவடிகளை நீ உனக்கு சொந்தமாக வச்சுருக்க பெருமாளுடைய திருவடிகளை. அப்ப ஏற்பட்ட திருவதாம் அப்ப ஏற்பட்ட உன்னை பிரத்யாயிகாம் ரிஜம் பிரதீமஹாம், பிரத்யாயிகாம் அதுனா பெருமாளை காட்டுற பாதுகின்ற இருந்தாலும் பெருமாள் எழுதி இருக்கார், அதனால பாதுகா தேவி பெருமாளோட பெருமாள் தன்னகத்தையே காட்டுகிறான். இப்படி பாதுகாதியை சொல்லிட்டு இப்போ இருந்த பாதுகை எப்படி இருக்காருன்னா, ஒரு மந்திரம் மாதிரி இருக்கான். இந்த சொற்கள் எல்லாம் ருக்குக்கும் உபயோகமாறுது. எப்படி
முதல்ல விசித்திர வர்ணம் லுக்குல நிறைய விசித்திரமான பல அக்ஷரங்கள் இருக்கு, தெரிஞ்சுதா? அந்தந்த சதசுக்கு தகுந்தபடி நிறைய அக்ஷரங்கள்லாம் இருக்கு, பல விதமான அக்ஷரங்களோட எழுத்துக்களோட கூடியது இருக்குகள். என்ன பேர் பட்டிருக்கு? சந்தோமயம். என்ன சந்தோமயமா இருக்கு? திருஷ்டு சந்தசு, அருட்டு சந்தசு என்று இருக்குகளுக்கு எல்லாம் சந்தோஷம் சொல்லுவோமோ, இல்ல மந்திரங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் சொல்றேன், அது மாதிரி சந்தோஷோட கூடிய இருக்கு இந்த ரிங் மந்திரங்கானது. இன்னும் எப்ப இருக்கிறது? சாம நிபத்த கீதம். இந்த ரிங் மந்திரம் இருக்க இந்த ரிக்குகளெல்லாம் தான் சாம வேதத்துல சாமம் வச்சு பாடுறான், சுரம் வச்சு பாடுகிறார். அதனால சாமத்தோட பண்ண போட்டுக்கிற கீதை கானத்தை உடையவளா இருக்கீங்க. அதனால ருக்மந்திரத்தை தான் சாமத்தினால பாடுகிறார்கள். சாம நிபந்த கீதின் முனிந்திர திஷ்டாம். அப்புறம் இந்த ரிக்குகள்லாம் கண்டுபிடித்த ரிக்கு ஜெபம் பண்றதுன்னா அந்த விஸ்வா அந்த ரிஷிகளெல்லாம் நாம் சொல்லுவோம் இந்த சந்தோஷத்துக்கு சொல்லச்சு. அதனால விஸ்வாமித்ராதி மகர்ஷிகளோட கூடியதா இருக்கு இந்த ருக்மந்திரங்கள் எல்லாம். திபதாம், இந்த ருக்மந்திரம் ரெண்டு பாதமாக இருக்கு, தெரிஞ்சா? ஸ்லோகங்களை ரெண்டு பாதம்னு சொல்லுவார், நாலு பாதம்னு சொல்லுவார். அது மாதிரி ரெண்டு பாதங்கள் உடையதாக இருக்கு இந்த ருக்மந்திரங்கள். பிரத்யாயிகம், ருக்மந்திரம் எல்லாம் யார சொல்றது? பெருமாளை தான் சோத்திரம் பண்றது. அதனால பாதுகை எப்படி பெருமாளை காட்டுறவோ தன் மீது, அதே மாதிரி ருக்மந்திரங்கள் தங்களிடத்துல பெருமாளை சோத்திரம் பண்றதுனால அதுவும் பெருமாளை காட்டுகிறது. அதனால பிரத்யாயிகம் ரிசம் பிரதீமஹா ஆக பெயர்பட்ட ரிக்காக பொண்ணே நான் நினைக்கிறேன் என்று ரிக்குக்கும் பாதிக்கும் பொதுவான சொற்களை போட்டு அப்பேற்ற பாதிவாதியானவர் ரிங்மந்திரமாக இருக்கிறார் என்று இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். கோத்திர வித பிரணாமை கிருஷ்ணாசிரங்கேஸ்வர பாதுகேத்வம் மணி பிரபா சம்வதனாபதேசாத் பிராயஸ்ததர்ஹாணி சராசனானி. ஸ்லோகம் 544. பிரசேதுஷி கோத்திர வித பிரணாமை கிருஷ்ணாசிரங்கேஸ்வர பாதுகேத்வம் மணி பிரபா சம்வதனாபதேசாத் பிராயஸ்தர்ஹாணி சராசனானி. போன ஸ்லோகத்துல சந்தோமயி சாம நிபத்த கீதிம் என்று சந்தோஷாங்கிறதால வேதத்தையும் அப்புறம் விசேஷமா சாம வேதத்தையும் குறிப்பிட்டார். அதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னா, கீதையில வேதானாம் சாம வேதோஸ்மி தேவானாமஸ்மி வாசவகா என்று சாதிக்கிறார். ஆக வேதத்தை குறிப்பிட்டு அப்புறம் இந்திரனை குறிப்பிடுகிறார். அதனால வேதத்தை குறிப்பிட்ட உடனே இந்திரனுடைய நனவு சுவாமிக்கு வந்தது. உடனே இந்திரனை பத்தி பேச ஆரம்பித்தார். அதோடையும் கூட போன ஸ்லோகத்துல முனிந்திர துஷ்டம் திபதம் முராரேன்னு சாதிக்கிறார். அங்க முனிந்திரனுக்கு இந்திர சத்தம் வருது இல்லையோ, அதனால ரெண்டு வகையாலும் இந்திரன் நனவுக்கு வரவே இந்திரனை பத்தி பேசுகிறார். என்ன? பிரசே துஷி கோத்திர வித பிரணாமை. கோத்திர விதுனா இந்த மலையெல்லாம் வளர்ந்தவன் இந்திரன். அந்த இந்திரன் வந்து சேவிக்கிறான், அடிக்கடி சேவிக்கிறான், இப்பவும் வந்து சேவிக்கிறான். இப்ப வந்து பெருமாள் சேவிக்கிற காலத்துல பாதி அடியில இருக்கு, பாதி இங்கே அவனை சேவிக்கிறான். அப்படி அடிக்கடி அவன் வந்து சேவிக்கிறதுனால பாதுகா தேவிக்கு இந்திரன் இடத்துல ஒரு கிருப்பை. அதனால பிரசய துஷி இந்திரன் விஷயத்துல ரொம்ப பிரசன்னையாய் அவனுக்கு கருணையாக அவனுக்கு நாம தான் பிரசன்டேஷன் பரிசு பாரிதோஷிகமாக பரிசளிக்கலாமே, ஏதாவது கொடுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறா பாதுகா தேவி. ரங்கேஸ்வரே பாதுகேத்வம் புஷ்ணாசி ரங்கேஸ்வர பாதுகேத்வம். ரங்கேஸ்வர பாதுகே ரங்கநாதனுடைய பாதுகையே, நீ என்ன பண்ற? ராஜாவனுடைய பாதுகை இல்லையோ, அதனால அவனுக்கு ஏதாவது பரிசளிக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக என்ன பரிசளிக்கலாம் அப்படின்னா, இந்திரனுக்கு இந்திர வில்ல கொடுப்போம், அவனுக்கு வில்ல கொடுப்போமே அப்படின்னு நினைச்சேன். அதுக்கு வில் வேணுமே அப்படின்னு கேட்டா, மணி பிரபா சம்மலனாபதேசாது பிராயஸ்தர்ஹாணி சராசனானி. அவெல்லாம் மழை காலத்துல மழை பெய்யறதுக்கு முன்னாடி இந்திர வில்லுன்னு சொல்லுவோம். அதாவது அதுல பல ஏழு நிறங்கள் இருக்குன்னு சொல்றதா வழக்கம். பல நிறங்களோட கூட வில்லு மாதிரி வானத்துல பார்த்தோம்னா வளைஞ்சிருக்கும், அது இந்திர வில்லுன்னு சொல்ற வழக்கம். அத மாதிரி இங்கேயும் எப்படி இருக்குன்னாக்க, இவன் எப்படி இருக்கா? மணிப்பிரபா சம்மலனாபதேசார். மணினா ரத்தனங்கள், ரத்தனங்கள் பல வகையான ரத்தனங்கள் இருக்கு. இந்திரநீலக்கல், மரகத கல், பத்மராக கல்,
முத்து இவைகள் தான் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு பாதிவேலம். இதனுடைய ஒளி வீசுறது, இதனுடைய வீசினாக்க பல நிறங்கள் உயரக்க பரவுறது. உயரக்க பரவது எப்படி இருக்குன்னா வளைஞ்சு இந்திரவில் மாறி இருக்காங்க. ஆக இந்திரவில் மாறி இருக்கிறதுனால அந்த இந்திர வில்லு எப்படி இருக்கு, நிறைய அங்கங்க நிறைய இந்திரவில் மாறி இருக்கு. நாம எப்போதும் வானத்துல ஒரு இந்திரவில் தான் பார்ப்போம். இப்போ இதனுடைய உயிர்களானது நிறைய ஆகாசத்துல வளரவுடையனால பல இந்திரவில் போட்டாப்புல இருக்கு. பல இந்திரவில் போட்டா அந்த இந்திரவில்லாம் எடுத்து இந்திரானி எடுத்துக்கோ அப்படின்னு இந்திரனுக்கு விற்களை சண்டை கிட்ட போறதா இருந்தா அவனுக்கு உத்தாசையா இருக்க முடியும். அப்படின்னா வில்லம்புகள் கொடுக்கறது மாதிரி வில்ல கொடுக்கறாயோ என்னவோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. உன்னுடைய இந்த மணி பிரவைகளை பார்த்தா ஏன்னா அது ஆகாசத்துல வில்லு மாதிரி வளைஞ்சு பல நிறம் கொண்டதாக இருக்கு. ஆக பன்னிறம் கொண்ட இந்திர வில்லை அவங்கிட்ட அனுகிரகத்தினாலே நீ கொடுக்கிறாயோ என்று சொல்லும்படியாக இருக்கு என்று அனுகிரகிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. ஸ்வனாத்மனாம் தவ ஹரின் மணிரஷ்மி பின்னம் பாலாதபம் வலி விமர்தன பாதரட்சே சமீகிருதம் சுக சகுந்த கண பிரவேசாத் சங்கேசதாம் கிமபி சாலிவனம் விபக்வம். ஸ்வனாத்மனாம் தவ ஹரின் மணிரஷ்மி பின்னம் பாலாதபம் பலி விமர்தன பாதரட்சே சமீகிருதம் சுக சகுந்த கண பிரவேசாத் சங்கேசதாம் கிமபி சாலிவனம் விபக்வம். போன ஸ்லோகத்துல இந்திரனை பத்தி பேசினார். அந்த இந்திரன் எப்பேற்பட்டவன், அவன் மழையை பொய்யக்கூடியவன். அந்த தேவதை இந்திரன், அவனை பத்தி பேசின உடனே அவன் அருளால மழை பெய்யப்பட்டு நிறைய பயிர்கள்லாம் நிறைய வளைஞ்சு வயல்கள்லாம் முத்தி சாஞ்சு இருக்கு, அழகாக இருக்கு. அந்த வயலை பாதுகைக்கு ஓமையா விட்டு இங்க பேசுகிறார். எப்படி இருக்கு வயல் அப்படின்னு கேட்டவனாக்க பாலாதபம் பலி விமர்தன பாதரட்சே பலி விமர்தன பாதரட்சே பலி சக்கரவர்த்தியை மர்தனம் அடக்கிய எம்பெருமானுடைய திருவிக்கிரமாவதார எம்பெருமானுடைய திருவடிகளை பாதுகாக்கும் பாதுகையே. என்ன வயல் எப்படி இருக்குன்னு கேட்டா சாமி கிருதம் சுக சகுந்த கண பிரவேசாது வயலுக்கு தண்ணி பாய்ச்சி நல்லா வளைஞ்சிருக்கு, முத்தி போச்சு. முத்தின சமயத்துல எப்படி இருக்கு, காலம்புற விடியற்கா கால் பொழுது விடியறது. பொழுது விடிஞ்ச உடனே இளம் வெயில் அது மேல வீசுறது. இளம் வெயில் அந்த பயிர்கள் மேல வீசுகிற காலத்துல இந்த முத்தின நல்ல சாப்பிட்றதுக்காக இந்த பச்சை கிளிகள்லாம் நிறைய வந்து அந்த பயிருக்குள்ள நுழைஞ்சு அதை நல்லெல்லாம் சாப்பிடும். ஆக பச்சை கிளிகள்லாம் அந்த முத்தின வயல்ல உள்ள நுழைஞ்சு இருக்கிற காலத்துல பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னாக்க அந்த வயல்ல பச்சை நிறம் மாறி பச்சை கிளை இருக்கிறதுனால பச்சை நிறம் ஏற்பட்டது மாறி இருக்கும். அப்படி பச்சை நிறம் கொண்ட அந்த முத்தின வயல்கள் கிளிகளோடு கூடிய வயல்கள் இருக்கேன், அந்த வயல் மாதிரி நீயும் இருக்கிறாய் பாதுகாதேவியே அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டா சோனாத்மானாம் தவ ஹரின் மணிரஸ்மிபின்னம் உன்னிடத்துல நிறைய சிவப்பு கருக்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அந்த சிவப்பு கருப்பதுனால சிவப்பு ஒளி வீசுகிறது உன்னிடத்துல இருந்து. ஹரின் மணிரஸ்மிபின்னம் மரகத பச்சை இருக்க பச்சை நிறமான கற்களும் நிறைய இருக்கு. ஆக பசினி நிறத்தை கொடுக்கக்கூடியதான பச்சை நிறம் அப்புறம் சகப்பு கல், இதனுடைய ரெண்டு ஒளியும் சேர்ந்த வச்சு எதையும் ஒளியும் சேர்ந்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்க இளம் வெயில் மாறி இருக்கு. தெரிஞ்சா அப்ப ஏற்பட்ட அதோடு கூடின அதிர்ச்சியேன் சங்கேசதாம் கிரபிசால் இவனம் விபக்வம். எப்படியானால் அந்த முற்றின வயல்ல கிளிகள் புகுந்து அந்த வெயிலை சாப்பிடுவதற்காக அபராதம் பண்ணுகின்ற காலத்துல அப்பொழுது இளம் வெயிலும் அடிக்க அது ஒரு பச்சை நிறத்தோட கூட அழகாக அந்த வெயில் எப்படி காட்சி அளிக்குமோ அதுபோல நீயும் சிவப்பு கற்களும் பச்சை கற்களும் இருந்து அதனுடைய ஒளி வீச அந்த இளம் வெயிலோடு சொல்லும்படியாக நீ இருக்கிறாய். சங்கே சதாம் கிணபிசால் இவனம் விபக்வம் யாருடைய வயல் மாதிரி இருக்க நீ
அப்படின்னு கேட்டாக்கே சதாம் கிமபி சாரிவனம் விபக்வம், நல்லவர்கள் பெரியவர்களுடைய வயல் மாதிரி நீ இருந்துருக்கேன். அந்த வயல் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா நல்ல அறையா கொடுக்கறது, நல்ல அறையா கொடுத்தா அதை எடுத்து அறுவடை தண்ணி இது பண்ணி அவங்க எல்லோருடைய எல்லாருக்கும் அன்னத்தை கொடுக்கறது அந்த வயலானது. அதே மாதிரி இந்த பாதுகாதி என்ன பண்றா, இவ்வளவு அன்னத்தை கொடுக்குறா. என்ன எம்பெருமானுடைய சுரூப சுவாவ கல்யாண குணங்கிற கோவில் இந்த கல்யாண குணங்களை அனுபவிக்கிறதா ஒரு அன்னம் இருக்க, அந்த அன்னத்தை நீ நல்லவர்களுக்கெல்லாம் கொடுக்குற. அதனால நீ நல்லவர்களுக்கு என்ன அன்னத்தை, பகவரூபமான அன்னத்தை கொடுக்குறாய். அன்னம் பிரம்மான்னு சுதி சொல்றது, அதனால அப்பேற்ற அன்னத்தை கொடுக்குறாய். எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் தியானம் முடியாது பண்ணுகிறாய். அப்படி பண்ணுகிற நல்லவர்களுடைய வயல் மாதிரி பாதுகா தேவி நீ காட்சி தருகிறாய் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் நெல்வயலை ஒப்பிட்டு பாதுகா தேவிய தோத்திரம் பண்ணியாரு. சம்பித்தியமான மணி வித்ருமமோத்தி ஸ்ரீ சைரந்திரிகேவதி மணிபாதரட்சே பிரச்சோதிரங்கன் ருபதே சரணாரவிந்தே கஸ்தூரி சா குசுருண சந்தன பங்கச்சர்ச்சாம் சம்பித்யமான மணி வித்ரும மௌக்திக ஸ்ரீ சைரந்திரிகேவ பவதி மணிபாதரட்சே பிரஸ்தௌதி ரங்க நிருபதே சரணாரவிந்தே கஸ்தூரிகா குசுருண சந்தன பங்கச்சர்ச்சாம். ஸ்லோகம் 546. போன ஸ்லோகத்துல பகவானுக்கு கைங்கரியம் பண்றவளை பத்தி பேசினார், சத்துக்களை பத்தி பேசினார். அந்த கைங்கரியிலேயே விலட்சணமான ஒரு கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை இப்ப பாதுகா தேவி செய்யறதாக இந்த ஸ்லோகத்துல குறிப்பிடுகிறார். மேலும் போன ஸ்லோகத்துல நெல் வயலை பத்தி பேசணும். நெல் வயல்ல என்ன பண்றோம், அறுவடை பண்ணி அதை எடுத்து பெருமாளுக்கு முதல் முதல் ஆராதனம் பண்ணி நிவேதனம் பண்றோம். அப்படி நிவேதனம் பண்றதா இருந்தா அதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு அலங்காராசனத்துல அவருக்கு அர்ச்சனை எல்லாம் பண்றோம், அவருக்கு அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி விடுறோமோ இல்லையோ அதை பத்தி பேசுறாரு. அந்த அலங்காரத்தை யார் பண்றா அப்படிங்கிட்டாக்க இந்த பாதுகா தேவி பண்றா. பாதுகா தேவி பேர்பட்டவர் அப்படின்னா சைரந்திரிகா அப்படின்னா மகாராஜாக்களுக்கு எல்லாம் அந்தப்புறத்துல அரண்மனையில என்ன பண்ணிருப்பா, ட்ரெஸ் பண்ணி விடுறதுக்காக அழகு பண்ணி விடுறதுக்காகவே சில தாதிகளை நியமிச்சிருப்பான். அவெல்லாம் ராணிகளுக்கு வாரியும் முடிஞ்சு இது பண்ணி அவளுக்கு வேண்டிய இதெல்லாம் பண்ணி அவளை அழகு செய்து அலங்காரம் பண்ண வேண்டிய வேலை அவ அழைச்சேன்றது. அதுபோல இந்த பாதுகா தேவியானவர் இந்த பகவானுக்கு என்ன அலங்காரம் பண்றா, பகவானுடைய திருவடிகளுக்கெல்லாம் அலங்காரம் பண்றாளோ, அப்படி பண்ணுகின்ற சைரந்திரிகா மாதிரி பணிப்பெண் மாதிரி நீ இருக்கியோ என்று இந்த ஸ்லோகத்துல பேசுகிறார். எப்படி அப்படின்னு கேட்டோம்னா சம்பித்யமான மணி வித்ருமமௌக்தி பாதுகா தேவி நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்டோம்னாக்க மணி ரத்தனங்கள், வித்ரும பவழங்கள், மௌத்திக முத்துக்கள் இதோட இதனுடைய ஒளிகளோட கூடியிருக்க, அந்த ஒளிகளோட கூடி இருந்து நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க பிரஸ்தூரியரங்கன் போதே சரணாரவிந்து கஸ்தூரி கா குசுருண சந்தன பங்கச்சாம். நீ உங்க இடத்துல ஆராதனை பண்றதுக்காக பெருமாளுக்கு அலங்காரம் பண்றதுக்காக நீ என்ன பண்ற, கஸ்தூரிகா மெழுகு, அப்புறம் குசுணம் குங்குமப்பு, சந்திரன் சேர்த்துச்சு அழகா வாசனையோட சந்தனங்கள் இதெல்லாம் குழம்பு மாதிரி எல்லாம் சேர்த்து கெட்டியா அரைச்சு வச்சுருக்கேன். அரைச்சு வச்சு அதனால என்ன பண்ற, கஸ்தூரிகாங்கிறது நீலமணி இருக்கேன், உன்னுடைய நீலமணியினுடைய பிரபாத அந்த ஒளியெல்லாம் இருக்கேன், அது கஸ்தூரிகா மாதிரி இருக்கு, கஸ்தூரி மாதிரி. அப்புறம் இந்த சேப்பு ரத்தனங்கள் இருக்கோ இல்லையோ அதனுடைய ஒளி குசுரணம் குங்குமப்பு மாதிரி இருக்கு. அப்புறம் முத்துக்களுடையது சந்தனம், சந்தனத்துல சேப்பு கட்ட வெளுப்பு கட்டம் ரெண்டு உண்டு காடுகள்ல, அதுல வெளுப்பு கட்ட சந்தனம் எப்படி இருக்கும், கொஞ்சம் வெளுப்பு வெளிர் நிறமாக இருக்கும். அதனால முத்து எப்படி இருக்கு, வெளிர் நிறமான வாசனையுடைய சந்தனம் மாதிரி இருக்கு. இவைகளெல்லாம் தயாரா வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற பாதுகைக்கு, அந்த பாதுக உன் திருவடிக்கு பெருமாளுக்கு என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்டாக்க, கஸ்தூரி மெழுகுனால கருப்பாக போட்டுக்கிட்டு, அப்புறம் குங்குமப்பினால சிகப்பு போட்டுக்கிட்டு, அப்புறம் சந்தனத்தால வெளுப்பு போட்டுக்கிட்டு, இப்படி சுத்தி இதுக்கு அழகு பண்ணி திருவடிக்கு என்னென்ன அழகு சேர்க்கணுமோ அதெல்லாம் பண்ணி இது பண்ற, இது பண்றது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, அவன் அழகு செய்கிற
சைலந்திரிகா தேவி மாதிரி நீ பாதுகே நீ இருக்க என்று பெருமாளுக்கு ஒரு விசேஷமான கைங்கரியத்தை பண்ணுகின்றவளாக பாதுகா தேவியை விபிரேட்சிக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில். அசுரமர்தன பாதரக்ஷே சுத்தாந்த பட்சுமலதிருஷாம் மதனேந்திரஜாலம் வைஹாரிகீம் விவிதரத்ன மயூகலக்ஷாத் மன்யே சமுத்வதி மோகன பிஞ்சிகாம் த்வம். ஸ்லோகம் 547. ஆதன்வதீம் அசுரமர்தன பாதரக்ஷேன் சுத்தாந்த பட்சுமலதிருஷாம் மதனேந்திரஜாலம் வைஹாரிகீம் விவிதரத்ன மயூகலக்ஷாத் மன்யே சமுத்வதி மோகன பிஞ்சிகாம் த்வம். போன ஸ்லோகத்துல கஸ்தூரிகா குசுரணம் சந்தன பங்கச்சர்ச்சாம் என்று சொல்லி கஸ்தூரி சந்தனம் குங்குமப்பூ இதெல்லாம் பூசி விடுறதாக பேணான். இதெல்லாம் வாசன பொருள்கள். இந்த வாசன பொருள்கள் என்ன பண்ணும், தம்பதிகளுக்கு பரஸ்பரம் ஒத்துறக்குத்தொரு பிரேமையே வளர்க்கும் அப்படி ஏற்பட்டது. அதனால் அதை சொன்ன உடனே எம்பெருமானுடைய அந்த புறத்தை பற்றி அதனால வந்த இதில் பேசியாருது இந்த ஸ்லோகத்தில். என்ன சாதிக்கிறார், ஆசன்மதியும் அசுரமர்தன பாதரட்சேன் அசுரமர்தன பாதரட்சேன் அசுரெல்லாம் மாய்க்கக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை பாதுகாக்கும் பாதுகேன். நீ என்ன பண்ற அப்படின்னு கேட்டோம்னாக்க, உன்னை பார்த்தா இந்த இந்திரஜால வித்தை பண்றா மாதிரி தோன்றது எனக்கு அப்படின்னார். இந்திரஜால வித்தை பண்றா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, அவ கையில ஒரு மயில் தோகை வச்சுட்டு இருப்பா சாதனமாக, அது வைகாரிகின் அது அவளுக்கு ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி. ஆக அந்த இந்திரஜா அதை வச்சுட்டா அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் ஆசையை உண்டு பண்ணும், அதை காட்டி மயக்கி பேசுவாவா, பேசி ஒருத்தர் ஒருத்தர் இணைய முடிவாக செல்வாவா. ஆகினால நீ என்ன பண்ற, அந்த இந்திரஜால வித்தியக்காரன் மாதிரி நீ பண்ணி பெருமாளுக்கும் பிராட்டிமார்களுக்கும் தேவிமார்களுக்கும் பரஸ்பரம் காமோதிரேகத்தை ஆசையை நீ உண்டு பண்ணுகிறாய் அப்படிங்கிறார். ஆருக்கு, சுத்தாந்த பட்சுமல திருஷாம் மதனேந்திரஜாலம். சுத்தாந்த பட்சும திருஷாம் எம்பெருமானுடைய அந்த புறத்தில் இருக்கும்படியான பிராட்டிமார்கள் தேவிமார்கள் அவர்களுக்கெல்லாம் மதனேந்திரஜாலம் காமத்தை உண்டு பண்ணக்கூடியதான ஒத்துருக்கு ஒத்து பெருமாள் வேலை அவர்களுக்கெல்லாம் பிரீதி பகவத் அனுபவம் அதிகமா ஏற்படுறது. ஆனால் பகவத் தேசியமான பிரேம அதிகமாக உண்டாகிறதுக்காக நீ என்ன பண்ற, இந்திரஜால வித்தியை பண்றேங்க. ஆக இந்திரஜால வித்தியை பண்ணி அவர்களுக்குள்ள ஒத்துருக்கு ஒத்தர் பிரீதியா இருக்க முடியாது பண்ற தம்பதிய தம்பதிகளே நீ அப்படின்னு. அந்த இந்திரஜால வித்தியை பண்றவா என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, அவ வந்து கையில இந்த மயில் தோகை ஒன்னு கட்டி நிறைய சுத்தி வச்சுட்டு இருப்பா, அத மாதிரி மயில் தோகை நீயும் வச்சுட்டு இருக்க, அதனால எனக்கு அப்படி தோன்றது அப்படின்னு சாதிக்கிறார். மயில் தோகை ஏது இங்க அப்படின்னு கேட்டாக்கேன், விவித ரத்ன மயூக லட்சாது, உங்ககிட்ட பல வகையான ரத்னங்கள் இருக்கு, ஆனா பல நிறங்கள் உண்டாருது. இந்த மயில் தோகையில பல நிறங்கள் இருக்கும், அதே மாதிரி உன்னுடைய ஒளி ரத்னங்களுடைய பாதையில் இருக்கின்ற ரத்னங்களுடைய ஒளி வெள்ளம் இருக்கேன், அதெல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மயில் தோகை மாதிரி தெரியுது. ஆக அந்த மயில் தோகையை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ற, மன்னே சமுத்வதி மோகன பிஞ்சிகாந்தும், நீ அது மோகன பிஞ்சிகா மயில் தோகையானது சிலரை மயக்கக்கூடியது, ஒருவருக்கு ஒரு ஆசையை ஏற்படுத்தக்கூடியது அப்படி அதை வச்சுக்கிட்டு நீ திவ்ய தங்களுக்கு அந்த புறத்துல உத்தர உத்தர பிரீதியாக அதிக பிரீதியை உண்டு பண்ண முடியாத பெருமாளிடத்துல நீ பண்ணிட்டு இருக்கே இந்த காரியம் கைங்கிறத நீ பண்ற. ஆக திவ்ய தம்பிகள் ஒத்தரத்தில் அனுதாகத்தோட பழகுவதை இதனால காட்டுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். ரத்னைஹி யவஸ்தித சிதாசித சோணவர்ணைஹி ஆலோகவத்பிஹி அஜகச்சுதி சந்நிகர்ஷைஹி திரட்டும் முகுந்த சரணௌ அனிமேஷ திருஷ்யௌ சந்திருஷ்யசே ஜனனி சம்பிருத நேத்திர பங்கிஹி. ஸ்லோகம் 548. ரத்னைஹி யவஸ்தித சிதாசித சோணவர்ணைஹி
ஆலோகவத்பிஹி அஜஹ்சுதி சந்நிகர்ஷைஹி திரஷ்டும் முகுந்த சரணௌ அனிமேஷ திருஷ்யௌ சந்திருஷ்யசே ஜனனி சம்பிருத நேத்திர பங்கிஹி. போன ஸ்லோகத்துல பிராட்சிமார்களை மயக்கக்கூடிய மயில் தோகையை பற்றி சுவாமி தேசியன்னு சாதித்தாச்சு. அந்த மயில் தோகைங்கிறது பல கண்களோடு கூடினது அல்லவா. உடனே அந்த பல கண்கள் நினைவுக்கு வரவே இந்த ஸ்லோகத்துல பாதுகா தேவி பல கண்களோடு கூட எம்பெருமானுடைய திருவடிகளை சேவிக்கிறார். பெருமானுடைய திருவடி எப்படி விட்டது அப்படின்னு கேட்டவனா அனிமேஷ திருஷ்யம் கண்கொட்டாமல் பார்க்கக்கூடியது. அனிமேஷன்னா இமைக்காமல் இருக்கிறது, இமைக்காமல் எப்ப பார்த்தாலும் பார்க்கணும். பார்த்துட்டு அதனுடைய திருவடி அழகானது பார்க்க பார்க்க நமக்கு கண் எடுக்க வைக்கிறாரு. ஒரு கண்ணால ரெண்டால சேவிக்க முடியாது. ஆயிரம் கண்ணால் ஆயிரம் கண்ணு முடியாது, கோடிக்கணக்கான கண்களால பார்க்க வேண்டும். அதால பெருமாளுடைய திருவடியை சேவிக்கணும், அந்த அழகை நாம் பருகணும். அப்பேற்பட்ட முகுந்த சரணவு அனிமேஷ திருஷ்யவு எம்பெருமானுடைய திருவிகள் எப்பேற்பட்டதுன்னு கேட்டா அனிமேஷ திருஷ்யவு கண்கட்டாவது பார்க்கக்கூடியது. அனிமேஷன்னா அனிமேஷம் இல்லாதவர்கள் ஆக நித்தியசுருளாலே சேவிக்கக்கூடியது. அந்த திருவடி என்ன பூர்ணமா நன்னா சேவிக்கிறதா இருந்தா அவள் சேவிக்கணும், இப்ப நானும் சேவிக்கணும் நம்போ. அதே மாதிரி விசேன ரங்கநாதனுடைய திருவடியை பாதுகா தேவி சேவிக்கிறலாம். அதனுடைய அழகில் இருந்து அப்படி பாதுகா தேவி சேவிக்கிறதா இருந்தாக்க ஒரு கண்ணு ரெண்டு கண்ணு போறாதுக்கு நிறைய கண் வேணுமே. பெருமாளுடைய கையில் கோடிக்கணக்கான கண்கள் வேணுமே அப்படின்னு கேட்டாக்க அவளுக்கு நிறைய கண் இருக்குன்னு சாய்க்கிறார் சுவாமி தேசியம். எங்க ரத்னைஹி நிறைய கண்கள், இது ரத்தனம் அழைக்கப்பட்டிருக்கு பாதுகையில, அது வரிசை வரிசையாக அழைக்கப்பட்டிருக்கு. இந்த ரத்தனமே கண்கள், ரத்தனமாகிற கண்களால இந்த எம்பெருமானுடைய திருவடியை பாதுகா எப்ப பார்த்தாலும் சேவிச்சுருக்காள் அப்படின்னார். அந்த ரத்தனங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டவனாக்க கண் மாறி, அது கண் மாறினா கண்ணுக்கு என்ன இருக்கோ அதெல்லாம் அந்த ரத்தனங்களுக்கு இருக்கு அப்படின்னு வரிசையா சாய்க்கிறார். யவஸ்தித சிதாசித சோணவர்ணைஹி இந்த ரத்தனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டவனாக்க சீதன்னா மென்மையான ரத்தனங்கள், அசிதனா கருப்பான ரத்தனங்கள், சோணம்னா சிவப்பான கர்த்தனங்கள், இந்த மாதிரி மூன்று வகையான நிறமுடைய ரத்தனங்கள் நிறைய இருக்கு பாதுகையில தெரிஞ்சுதா. அது அதனால அந்த ரத்தனங்களே கண்களாக ஆறுதுன்றார். எப்படி கண்களாக ஆறுது அப்படின்னா கண் எப்படி இருக்கு அப்படின்னாக்க கண்ணை பார்த்தோம்னா கண்ணில் நீள வெண்மை இருக்கு, கொழுப்பை பார்க்குறோம். அதே மாதிரி கருவியில் கருப்பை பார்க்குறோம். அப்புறம் அந்த உள்ள கண்ணுக்குள்ள உள்ள அந்த ஓரங்கள்லாம் பார்த்தோம்னாக்க சிகப்பு நிறம் இருக்கு. அதனால கண்ணிலையும் வெளுப்பு கருப்பு சிவப்பு நிறங்கள் இருக்கு, இந்த ரத்தனங்கள்லயும் வெளுப்பு கருப்பு சிவப்பு இருக்கு. அதனால ரத்தனங்களாகிற கண்களால அந்த பெருமானுடைய திருவிய சேவிக்கிறாளாம் பாதுகா தேவி அப்படின்னா. இன்னும் அந்த கண்கள் எப்பேற்பட்டதுன்னா ஆலோகவத்பிஹி கண்ணுக்கு பார்வை உண்டு தெரிஞ்சா, கண்ணு பார்க்கும் பார்வையுடையவளா இருக்கு கண்கள்லாம். அதே மாதிரி இந்த ரத்தனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஆலோகவத்பிஹி ஆலோகம்னா பிரகாசம் நடத்தும், ரெண்டு அற்புல சாய்க்கிறார். ஆலோகம்னா பிரகாசம், ஒரு ஒளி வெள்ளம். அது மாட்டும் இந்த ரத்தனங்களில் நிறைய ஒளி வீசுறது இல்லையா. அதாவது ரத்தனங்களும் ஆலோகத்தோட கூடியிருக்கு, கண்ணும் ஆலோகத்தோட கூடியிருக்கு, கண்ணும் பார்வையோட கூடியிருக்கு, இது ஒளியோட கூடியிருக்கு. ஆலோகவத்பிஹி அஜக சுதிசன்னிகர்ஷைஹி அப்புறம் கண்ணு எப்படி இருக்கு அப்படின்னா காது வரையில் நின்றுருக்கு. உத்தம புருஷனுடைய கண் எப்படி இருக்குன்னாக்க என்ன ஸ்ரோத்தம் வரையில் காது வரையில் நின்றுருக்குமா, நீண்ட கண்கள் அழகாக இருக்குமா அண்ணா. அதனால இது அஜக சுதி சன்னிகரிசை சுதினா காதுன்னு அர்த்தம். காதுனுடைய சம்பந்தத்தை விடாம இருக்கு, காது வரையில் நீண்டாப்புல இருக்கு கண்கள் எல்லாம். இந்த ரத்தனங்கள் எப்படி இருக்கு அப்படின்னாக்க அதுவும் அஜக சுதி சன்னிகரிசை வேதங்களை விடாம இருக்கு, வேத பிரதிபாத்தியமாக இருக்கு. பாதுகாதிகளும் வேத பிரதிபாத்தியமா இருக்காங்க, அதனால அது உள்ள ரத்தனங்களும் வேத பிரதிபாத்தியம் தான். ஆக வேத சம்பந்தம் உடையதாக இந்த ரத்தனங்களும் இருக்கு, அதே சமயத்துல வேத சம்பந்தம் உடையதாக கண்களும் இருக்கு. அதனால ரத்தனங்களை கண்கள் சொல்லாம இல்லையோ அப்படின்னா இப்படி மூணு விசேஷத்தினால அழகாக ரத்தனங்கள் கண்கள் மாறி கண்களுக்கு ரத்தனத்துக்கு ரெண்டும் ஒருமைப்பாடு இருக்கு, ரெண்டு பேருக்கும் ஒரே சான சுபாவம் இருக்குங்கிறது காட்டியாச்சு சுவாமி. ஆக அப்ப ஏற்பட்ட கண்கள் அந்த கண்களால திரட்டும் முகுந்த சரணவு அனிமே சதிருஷ்யவு எம்பெருமான் முகுந்தனுடைய திருடி இருக்கேன்,
அந்த திருவடிகளை சேவிக்கிறார் பாக்குறாரு. அந்த திருவடிகள் பேர் பட்டது அனிமேக திருஷ்யூ, கண்கட்டாமல் பார்க்கக்கூடிய அப்பதான் அந்த திருவடியாக அனுபவிக்க முடியும். அப்பேற்பட்ட முகுந்த தருணமும் சந்திருஷ்ய சேஜனதி சம்பிருத நேத்திர பங்கி. நீ ஒரு கண்ணால் பார்க்கல, ரெண்டு கண்ணால் பார்க்கல, கண்கள் வரிசையினால பாக்குற. இந்த ரத்தனங்கள் வரிசையா வைக்கப்பட்டு ரத்தனத்தை கண்களாக உருவகப்படுத்தி சாதிச்சுட்டார். ஆனா எத்தனை வரிசை இருக்கும், அத்தனை வரிசை கண்கள். ஆக கண்கள் வரிசைகளால பல கண்களால நீ எம்பெருமானுடைய முகுந்த சரணங்களை நீ எப்ப பார்த்தாலும் கண்ணால பார்த்து பார்த்து அழகப்படுகி சேவித்து சந்தோஷப்படுறாய் நீ. ஆக அப்ப ஏற்பட்ட பாதுகா தேவி உனக்கு எம்பெருமானை திருவடியை பார்த்து நீ தாழ்கண்டார் தாளேகண்டார் என்று சொல்வது போல எம்பெருமானுடைய திருவடிகளை சேவித்தவன்னு எப்போது எம்பெருமானோட திருவடியோடு சேர்ந்து இருந்தாலும் கூட இந்த எத்தனைகளான கண்களால அதன் அழகை சேவித்து சேவித்து பருகி பருகி நீ சந்தோஷம் அடைகிறாய். அதனால அப்ப ஏற்பட்டவள் திருமண சேவையில் ஈடுபட்டவள் நீ என்று பாதுகா தேவியே இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதித்தபடி. தாருத்மதாந்தரித மௌக்திக பங்கி லட்சாது துர்வாமதூகரஜிதம் துரிதோபசாந்தி மாதஸ்வயம் மகசி முக்ததியாம் பிரஜானாம் மாங்கல்ய மால்யமிவ மாதவ பாதுகேத்வம். ஸ்லோகம் 549. காருத்மதாந்தரித மௌக்திக பங்கி லட்சாது துர்வா மதூக ரசிதம் துரிதோபசாந்தி மாதஸ்வயம் வசி முக்ததியாம் பிரஜானாம் மாங்கல்ய மால்யமிவ மாதவ பாதுகேத்வம். மாதவ பாதுகே, உலகத்துல எல்லாருக்கும் தாயும் தந்தையுமா இருக்க முடியாத ரங்கநாதனுடைய பாதுகையே, நீ என்ன பண்ற? ரங்கநாதன் வெளியில ஏழுனா நிறைய பேர் வந்து சேவிக்கிறான், அதுல பல மகா பாதைகள்லாம் வந்து சேவிக்கிறான். இந்த பாதைகளுக்கெல்லாம் பாபத்தை போக்குறதுக்கு வழி தெரியாது. பாபத்தை போக்குறதுக்கு பிராயசித்தங்கள் சொல்லி இருக்கு, அதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் அவளால பண்ண முடியல. நீயும் அவளுக்கு தாய் மாதிரி இருக்க, அதனால இவளுக்கு தெரியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த பிராயசித்தத்தை நீயே பண்ணுகிறாய் போலும் அப்படிங்கிறார் இந்த ஸ்லோகத்துல சுவாமி. என்ன பிராயசித்தம் அப்படின்னா, பாவம் பண்ணினவா அருகம்புல்லினாலேயும் இருப்பு பூவினாலையும் துடுக்கப்பட்ட மாலையை போட்டுக்கிண்டு சில காரியங்களை செஞ்சா அவ பாவங்கள் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதுக்காக அவ எங்கே அருகம்புல்லையும் இருப்பு பூவையும் தேடி மாலையை போட்டுக்க போறா குழந்தைகள் அப்படின்ட்டு தானே போட்டுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த பாதுகா தேவி நீயே போட்டுக்க ஆரம்பிச்சுட்ட. நீ ஏன்னு கேட்டவனாக்க, எப்படி அம்மா குழந்தைகளுக்கு உடம்பு சரியா இல்லை, என்ன அம்மா மருந்து சாப்பிட்றாளா இல்லையா, பச்சைமா இருக்காளா இல்லையா, அதுபோல நீ எல்லாருக்கும் தாயான அப்படின்னால அந்த குழந்தைகளுடைய பிராயசித்தமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த இந்த மாலை அருகம்புல் இது எழுப்பப்பூ மாலையை நீ போட்டுருக்க, அது போட்டுருந்ததுனால அவளுடைய பாபங்கள்லாம் தெரியுது. சரி, பாதுகா தேவிக்கு இந்த மாலை எங்க வந்தது அப்படின்னு கேட்டா அது சுவாமி தேசியன் தமக்காரவா சாதிக்கிறார். காருத்மதாந்தரித மௌக்திக பஞ்ச லட்சாது, காருத்மதான் பச்சை கற்கள், பச்சை கற்கள் பச்சை நிறுத்த பச்சை ரத்தனங்கள் ரத்தன கற்கள் நிறைய அழைக்கப்பட்டிருக்கு. அப்புறம் மௌக்திக முத்து இருக்கு. ஆக வரிசையாக மரகதமும் வரிசையாக முத்து அழைக்கப்பட்டிருக்கு. இது பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, மரகதம் பசுமையா இருக்கிறத பார்த்தா அருகம்புல் மாதிரி இருக்கு, சரிங்களா? அந்த மத்து முத்து வரிசை அழைக்கப்பட்டிருந்த பார்த்தா அது இழுப்பு பூ மாதிரி இருக்கு. அதனால இழுப்பு பூவினாலையும் அருகம்புவினாலையும் தொடுக்கப்பட்ட மாலை எது அப்படின்னு கேட்டா இந்த மரகத பச்சையும் முத்துவும். ஆக மரகத பச்சையும் முத்தும் முத்துமாற கற்களாகிற அருகம்புல்லும் இழுப்பு பூவுமா இருக்கும் இல்லையோ அந்த ஸ்தானத்துல, அது இருந்து அதனால என்ன பண்ணிருக்கேன், அந்த மாலையை போட்டுன்றது மாதிரி சாதிக்கிற துர்வா மதுகரஜிதம் துரிதோபசாந்தி. அந்த மாலையை நீ ஏன் போட்டுருக்க அப்படின்னு கேட்டோம்னாக்க, குழந்தைகளுடைய பாவம் போகணுங்கிறதுக்காக, துரிதோபசாந்தி அவ பண்ண பாவம் போகிறதுக்கு, அவ பண்ண பாவம் போகிறதுக்கு இந்த மாலையை போட்டுண்டா
எல்லா பாவங்கள்லாம் போயிடும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்காக பிராய சித்தமாக அவ பண்ண முடியாதுங்கிறதுக்காக குழந்தைகளுக்காக அது என்ன பண்ற அந்த பிராயசத்தை நீயே பண்ணிக்கிற. அதுவும் உங்கள்கிட்ட ஏது இந்த மாலை அப்படிங்கிறது போனா மரகதக்கல் அரும்பூல் மாதிரி இருக்கு, அந்த முத்துக்கள் வந்து இருப்பு மாதிரி இருக்கு, அது ரெண்டும் வரிசையாக ஒரு இடத்துல இறைக்கப்பட்டிருக்கு, அதனால மாலை கோத்தாப்புல இருக்கு, அந்த மாலையை நீ தரிச்சுட்டு இருக்க. ஆக இந்த மாலையை தரித்து வருகின்ற திருமண சேர்க்க வருகின்ற பாபிகளுடைய பாபங்கள் எல்லாம் போக்குறதுக்காக சாந்தியாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட அந்த மாலையை நீ தரிச்சுட்டு அவளுக்கெல்லாம் பாவங்கள்லாம் போக முடியாக பண்ணுகிறாய். அப்பேற்பட்ட தாய் உள்ளம் படைத்தவள் நீ என்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல.